அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஆவணி மாதத்தோட தேய்பிரை அஷ்டமி, புதன்கிழமை 6/9/2023. இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா நிச்சயமாக வராகியோட அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவை உங்க கண்கள்ல பட செய்த வாராகிக்கு உங்களுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைய தினம் இந்த பதிவை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இந்த பதிவுல உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பதிவுக்குள்ளர போகலாம். இன்று இரவு சரியாக 9 மணிக்கு மேல 12 மணிக்கு முன்பு அந்த 3 மணி நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தாந்திரிக வழிபாடை தான் இப்ப நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தீர்வதற்கு அப்படின்னு சொல்லலாம், பணத்தை வசியம் செய்வதற்கு அப்படின்னு சொல்லலாம். பணம் உங்களிடம் சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கடனை வந்து நம்ம அடைச்சிட போகிறோம். ஸோ வந்து இதை கடன் தீர்ப்பதற்கான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம், பண ஈர்ப்புக்கான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை என்று அழைக்கக்கூடிய இந்த பொருள், இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்த போகிறது கிடையாது, இதை வந்து பொடியாக்க போகிறோம். மிக்சியில் ஒரே ஒரு சுருள் பட்டையை எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பொடியாக்கிக்கோங்க. அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொடிக்கு அற்புதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் பொடியை எடுத்து பயன்படுத்திட்டு மற்றவற்றை நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்க. வேறு எந்த தாந்திரிக வழிமுறைகளுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவையானவை 8 1 ரூபாய் நாணயங்கள். நீங்கள் 8 நாணயங்கள் எடுக்கணும். அது 1 ரூபாயாக இருக்கலாம், 2 ரூபாயாக இருக்கலாம், அல்லது 5 ரூபாயாக இருக்கலாம். ஆனால் 1 ரூபாய் எடுத்தீங்கன்னா 8 ரூபாயாக தான் இருக்கணும். 2 ரூபாய் எடுத்தீங்கன்னா 2 ரூபாய் நாணயமாக தான் எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி 5 ரூபாய் எடுத்தீங்கன்னா எல்லாமே 5 ரூபாயாக தான் இருக்கணும். 8 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இதா மாதிரி ஒரு பவுல், அதாவது வாய் அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கலாம், அல்லது வெள்ளி எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் கண்ணாடி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காசை இதில் போடும்போது உங்களுக்கு ஒரு சத்தம் அப்படிங்கிறது வரணும். நீங்கள் மண் வந்து எடுக்க வேண்டாம். அதே மாதிரி எவர் சில்வர் கிண்ணம் எங்கள் வீட்டில் இருக்குது, அதை நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வேண்டாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் மிகவும் சுத்தமான மனதோடும் உடலோடும் இருக்கும் பட்சத்தில் தான் இதை செய்யணும். அசைவம் சாப்பிட்டோ, பிறப்பு இறப்பு தீட்டோ, மாதவிடாய் காலத்திலோ, மாதவிடாய் காலம்னா 5 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அந்த கேள்வியே திரும்ப திரும்ப கேட்குறீங்க. ஸோ வந்து நான் வந்து அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இந்த மாதிரியான வழிபாடு நீங்கள் என்னைக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி மற்றும் பஞ்சமி திதிகளில் நீங்கள் இதை செய்யலாம். அப்படி செஞ்சிங்கனாலே போதும், 3 மாதத்திற்கு 1 முறை இதை வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ இன்னைக்கு தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த இந்த திதிகள் வரும்போது நீங்கள் அதை செய்யலாம். 9 மணிக்கு நீங்கள் உங்களுடைய கை கால்லாம் கழுவிட்டு முகத்தையும் அலம்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது ஹால்லேயோ இந்த பொருள்களை வச்சுக்கிட்டு அமருங்க. இந்த சுருள் பட்டை இருக்குது இல்லையா, அதை வந்து மிக்சியில் பொடியாக்கிட்டு இதை மாதிரி அது பொடியாகிடும். இதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வெறும் தரையில் அமராதிங்க. ஏதாவது ஒரு மனை மேலே அமருங்க, அல்லது தரை விரிப்பு பாய் அதை மாதிரி ஏதாவது போட்டு அதன் மேலே நீங்கள் அமருங்க. நீங்கள் கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகம் நோக்கி அமரணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பணம் சம்பாதிக்கிறவங்க, அந்த குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் செய்யணும். இப்போ அப்பா அம்மா பையன் அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா பணத்தை ஈட்டக்கூடிய, வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர்கள் இதை செய்யணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கணவர் ஊருக்கு போயிருக்காரு, என்னோட பையன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப தலைவி செய்யலாம். சின்ன பசங்க அவங்கெல்லாம் வந்து இதை செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடி
பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த அற்புதமான பொடியை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் தேய்ச்சிடுங்க. உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும். அதனால தான் நீங்கள் கை கால் அலம்பிட்டு முகம் அலம்பிட்டு வந்து இதை செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் அந்த சுருள் பட்டை இருக்குது இல்லையா, அந்த பொடியை இப்படி நீங்கள் உங்களுடைய வலது இடது உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்து அப்படியே இதில் வந்து நம்ம உள்ளங்கையில் வந்து ஒட்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அது கீழெல்லாம் விழுது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த 8 1 ரூபாய் நாணயங்கள் இருக்குது இல்லையா, இதை வந்து உங்களுடைய ரெண்டு கைகள்லையும் வச்சு வாராகி அன்னையை வேண்டிக்கோங்க. உங்களுடைய மனமாற மனமுருகி எவ்வளோ பணம் உங்களுக்கு வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் இடது கையில் இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக ஓம் வாராகியே போற்றி அப்படிங்கிறத செய்ய அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வாராகியோட 8 நாமங்கள் இருக்குது. ஓம் ஆதி வாராகியே நமக, ஓம் மகா வாராகியே நமக, ஓம் லகு வாராகியே நமக, ஓம் உன்மத்த வாராகியே நமக, ஓம் அச்வாருட வாராகியே நமக, ஓம் சிம்ஹாருட வாராகியே நமக, ஓம் மகிஷாசுர வாராகியே நமக, ஓம் சொப்ன வாராகியே நமக அப்படிங்கிறத 8 நாமங்களை சொல்லலாம். அப்படி இந்த நாமங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா ஓம் வாராகியே போற்றி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். இதுலேயும் கொஞ்சம் அந்த பொடியை போட்டுடுங்க. இந்த சில்லறை காசுகள் மேலே அந்த பொடி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒளி ஆனது நீங்கள் வந்து உருவாக்கணும். இந்த சத்தம் வந்து நல்லா உங்கள் வீடு ஃபுல்லாகவே கேட்கணும். நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எழுந்திருச்சு உங்களுடைய வீடு முழுவதும் இந்த சத்தம் ஒலிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஹாலு பெட்ரூமு எல்லா இடத்துலையும் இந்த ஒளி வர மாதிரி நீங்கள் இந்த காசுகளை இப்படி போடுங்க. இதை மாதிரி வரட்டும். இந்த கிண்ணத்தை அப்படியே நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை ஷெல்ஃப்லேயோ நீங்கள் வச்சிடலாம். அவ்வளோ மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வாராகி அன்னைக்கிட்ட வேண்டிக்கோங்க. அது மட்டுமே போதுமானது. மறுநாள் காலையில் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயங்களை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பர்ஸில் ஒன்று, உங்கள் வீட்டுக்காரோட பர்ஸில் ஒன்று, உங்கள் பையன் பர்ஸில் ஒன்று, அதை மாதிரி வந்து ஏதாவது நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பிட்டியில் ஒன்று அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது வாராகியை வழிபட்டு நாம் பெற்ற இந்த 9 நாணயங்களை நீங்கள் பத்திரமா ஏதாவது நகைப்பிட்டியில் ஒன்று, பணப்பிட்டியில் ஒன்று, அதை மாதிரி நீங்கள் போட்டு வைங்க. இதை வந்து நீங்கள் செலவு பண்ணாதீங்க, அப்படியே உங்கள் பர்ஸ்லே இருக்கட்டும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், அடுத்த அஷ்டமிக்குள்ளார நிச்சயமாக உங்களுடைய கடன் அடைப்பதற்கு ஏதாவது ஒரு சின்ன வழியாவது உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஆழமான நம்பிக்கை அப்படிங்கிறது ஆலமரத்தை விட வலுவானது. அதனால் நம்பினார் கெடுவதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வாராகியை வழிபட்டு இந்த சக்தி வாய்ந்த தாந்திரிக வழிபாட்டை இன்னைக்கு 12 மணிக்குள்ளார செஞ்சுடுங்க. நிச்சயமாக நல்லதே உங்களுக்கு நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் மேன்மையடையும். Thank you for watching this video. Nandri.